بسم الله الرحمن الرحيم. وعن ابن مسعود رضي الله عنه قال لما كان يوم حنين آثر رسول الله صلى الله عليه وسلم ناسا في القسمة وأعطى ناسا من أشراف العرب وآثرهم يومئذ في القسمة فقال رجل والله فأعطى الأقرع بن حابس 100 من الإبل وأعطى عوينة بن حصن رضي الله عنه مثل ذلك وأعطى ناسا من أشراف العرب وآثرهم يومئذ في القسمة إلى آخر الحديث. سيدنا ابن مسعود رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுனைன் யுத்தம் நடந்தபோது அந்த யுத்தத்திலே அந்த போரிலே அதிகமான லாபங்கள் கிடைத்தன. அங்கே கிடைத்த அந்த லாபங்களை போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்து கொடுத்தார்கள். அந்த பங்குகள் பலவாறாக இருந்தன. அக்ரா இப்னு ஹாபிஸ் அவர்களுக்கு 100 ஒட்டகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அவர்களுக்கும் அவ்வாறே 100 ஒட்டகங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். மேலும் அரபுகளில் உயர்ந்த அந்தஸ்தில இருந்த செல்வாதிபதிகள் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய கொடுத்தார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு மனிதர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக இன்ன ஹாதிஹி கிஸ்மத்துன் இந்த பங்கு மா உதில ஃபீஹா இதிலே சரியான முறையிலே நியாயம் பேணப்படவில்லை என்று சொன்னார். அவர் ஒரு கால் ஒரு முனாஃபிக்காக இருக்கார், முஸ்லிம்களுடைய போர்வையில் இருந்த ஒரு முனாஃபிக்காக இருக்கார். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பங்கு வைத்தலிலே குறை காண்பவர் நிச்சயமாக ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டார். எனவே அந்த மனிதர் சொன்னார், மா உதில ஃபீஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த பங்கிலே சரியான முறையில் நீதம் பேணப்படவில்லை என்று கூறினார். வமா உரீது ஃபீஹா வஜ்ஹுல்லாஹ் இதிலே அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நாடப்படவில்லை என்று கூறினார். பொதுவாக ஒருத்தரை பற்றி குறை சொன்னால் மட்டும் சமுதாயம் ஏற்றுக்கிறார், அதில் சில நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்தால் தான் இது நல்லா தாங்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்படும், 4 விஷயத்தை தப்பாக சொன்னால், ஒரு விஷயத்தை நியாயமான முறையில் ஆணித்தரமாக சொன்னால் வரணும் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் இவர் சொல்கிறாரு, நபி அவர்கள் செய்த இந்த பங்கு வைத்தலிலே நீதம் பேணப்படவில்லை, இது எல்லாருக்கும் கோபம். ஆனால் அதுக்கடுத்து சொன்ன வார்த்தையை பாருங்க, வமா உரீது ஃபீஹா வஜ்ஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இதிலே நாடப்படவில்லை. அப்போது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பற்றிலாம் இவர் பேசுகிறார்ல, அப்போ நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக அப்படி சொல்கிறாரு. ஃபகுல்து, அப்போ இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இதை கேட்டுக்கிட்டு இருந்து சொல்கிறாங்க, வல்லாஹி லஉஃபிரன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீது ஆணையாக நீ இப்படி குறை சொன்ன இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நிச்சயமாக தெரிவிப்பேன் என்று கூறி நான் நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து அக்பர்த்துஹு பிமா கால், அவர் இப்படியெல்லாம் குறை சொன்னார் என்று கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே சிக்க சிவந்து விட்டது. ஃபதகையர வஜ்ஹுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் ரொம்பவும் சிக்க சவேர் என்று சிவந்து விட்டது. ஹத்தா கான கஸ்ஸர், எந்த அளவிற்கு என்று சொன்னால் சிவப்பு சாயத்தை போல அவருடைய முகம் சிவந்து விட்டது கோபத்தால். சும்மா கால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், فَمَنْ يَعْدِلُ إِذَا لَمْ يَعْدِلِ اللَّهُ وَرَسُولُهُ அல்லாஹும் ரசூலும் நீதம் செலுத்தவில்லை என்றால் உலகத்திலே யார்தான் நீதம் செலுத்த முடியும்? அல்லாஹ் ரசூலை குறை காணக்கூடிய இந்த மனிதர் வேறு யாருடைய நீதத்தை எதிர்பார்க்கிறார்?
சும்மா கால். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரஹமல்லாஹு மூசா, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. கதூதிய பி அக்தர மின் ஹாதா, இதைவிட அதிகமான விஷயங்களின் மூலம் இந்த மூசா சோதிக்கப்பட்டார்கள். அந்த மக்கள் ஓரிரண்டு வார்த்தை அல்ல, எத்தனையோ முறை இப்படி அல்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கூறி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோவினைப்படுத்தினார்கள். ஃபஸபர, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். ஃபகுல்து, நபியினுடைய கோபம், நபியினுடைய அந்த டென்ஷன் இதையெல்லாம் பார்த்துட்டு நான் நினச்சேன், லா ஜரம், நிச்சயமாக லா அருஃபா இலைஹி பாதஹா ஹதீதன், எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று சொல்ல மாட்டேன். நபியவர்களை கோபப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் நபியவர்களிடத்திலே சென்று சொல்ல மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டேன் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சோதனை என்பது நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், கடன்தொல்லைகள், கஷ்ட நஷ்டங்கள், இது மட்டுமல்ல சோதனை. சோதனைக்கு ஒரு மனிதர் பொறுமையை மேற்கொள்கிறார்கள் என்றால் அந்த பொறுமையுடைய லிஸ்டில் வந்து நிறைய வரும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் ஒரு சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக இந்த உலகத்தில் பொது சேவை, மக்களுடைய நலனுக்காக செய்யப்படக்கூடிய நற்பணிகள், இதுக்கு நல்ல பேர் என்பது முழுமையாக கிடைக்கவே கிடைக்காது. நாலு பேர் நல்லா சொன்னால் ஆறு பேர் எப்படி இருப்பாங்க, வேற மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு மனிதர் தன்னுடைய உழைப்பு, சம்பாத்தியம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு நற்பணியில் ஈடுபட்டாலும் கூட இந்த சமுதாயம் என்ன சொல்ல சொன்னால், இவருக்கு எதுவும் இதில் லாபம் இருக்குது, இல்லைன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டு வேலை செய்வாரா அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி தன்னுடைய நேரங்களையெல்லாம் செலவு செய்து ஒரு மனிதர் சேவையாற்றுகிற போது அவருடைய உள்ளத்திலே பெரிய வேதனை ஏற்படுத்தும். நான் இந்த அளவுக்கு வேலை செய்கிறேன், இந்த மக்கள் இப்படி குறை சொல்லாமல் பாராட்ட வேண்டாம், பாராட்ட கூட செய்ய வேண்டாம், ஆனால் குறை சொல்லாமல் இருக்கலாமே, அப்படின்னா நம்ம சமுதாயத்தை பார்க்க தான் செய்யணும். இப்போ இதே மாதிரி தான் நபிமார்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஏகப்பட்ட பிரச்சனைகள், நபிமார்களை காஃபிர்கள் அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், நோவினைப்படுத்தினார்கள் என்றும் நாம் சொல்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்த சில மனிதர்களே நபிமார்களை நோவினைப்படுத்திய அந்த வரலாறுகள், நிகழ்வுகள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். பொதுவாக நம்ம சமுதாயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோபக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப கோபக்காரர் என்று பதிலாக நாம் பேசிக்கொள்வோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சமூக ரீதியாக ஏற்பட்ட அவருடைய சொந்த சமூகத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த சோதனைகள் இருக்கின்றனவே, அதே போல வேறு யாருக்குமே ஏற்பட்டது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார் பனு இஸ்ராயில் என்று சொல்வார், பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்கிறோமே, இவர்கள் ஏற்கு மாறானவர்கள். எப்பவுமே நபிமா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சேவையை புகழ்ந்து சொல்ல மாட்டார்கள், குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமாக பாருங்களேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் சேவையாற்றிய நபிமார்களில் தனித்து விளங்குவார்கள். ஏன் இப்படி சொல்லணும்னு சொன்னால், பாருங்களேன் குர்ஆனில் நபிமார்களிலே மிக சிறந்த நபியாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லப்படும். அதற்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா பெரும்பான்மையாக நம்ம தரம் பிரிக்கவில்லை, இருந்தாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மிக முக்கியமான நபி என்று சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி ரொம்ப ரொம்ப சிலாகித்து கூறுகிறார், மா கான் இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா ஒமா கான மினல் முஷ்ரிகீன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வார், அவர்கள் யஹூதியாக இருக்கலை, நஸ்ரானியாக இருக்கலை, முஷ்ரிக்காகவும் இருக்கலை, நேரான பாதையில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கிறார். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, யஹூதிகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொந்தம் கொண்டாடுவாங்க, நஸ்ரானிகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொந்தம் கொண்டாடுவாங்க, முஷ்ரிக்குகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொந்தம் கொண்டாடுவாங்க. இப்போ இந்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேரான ஒரு முஸ்லீம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் குர்ஆனிலே அதை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய திருநாம பெயர் இருக்கிறது
140 சொச்சம் இடத்திலே இருக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் அதை விட ரொம்ப குறைவாகத்தான் இருக்கின்றன. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அளவுக்கு சிறந்த பெயர் ஏன் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சேவை இரண்டு வகையான சேவை. ஒன்று ஏகத்துவ பிரச்சாரம், எல்லா நபிமார்களும் செய்ததைப் போல. இன்னொரு பிரச்சாரம், இன்னொரு அந்த போராட்டம் இருக்கிறதே, அது என்னவென்று சொன்னால் சிறுபான்மை மக்களின் விடுதலைக்காக போராடிய போராட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடிய இரண்டு விதமான போராட்டம், ஒன்று ஏகத்துவ போராட்டம், இன்னொன்று சிறுபான்மை மக்களினுடைய விடுதலைக்காக. கிபித்திகளிடத்திலே ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடத்திலே வசமாக மாட்டிக்கொண்ட பனு இஸ்ரவேலர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக போராடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். இடையிலே கடல் குறுக்கிடுகிறது. அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா, மூசாவே எங்களை ஊரில் சும்மா விட்டுருக்கலாமே, கடுமையாக எங்களை மாட்டி விட்டீங்க அப்படின்னு குறை சொன்னாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நோக்கம் அதுவல்ல. வருட கணக்கிலே எத்தனையோ வருடங்களாக கஷ்டத்திலே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைக்காத ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஆபத்து முன்னாள் வருது. இதுக்கு என்ன சொல்லணும், இவங்களும் சேர்ந்து என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு அதை விளக்குறதுக்காக வேண்டி பாடுபட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் குறை சொன்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை காப்பாற்றும். அப்போ கடலை பிறந்தாங்க, பாதை தெரிஞ்சு போனாங்க. சரி, இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்து கடலை தாண்டி அக்கறைக்கு போகிறாங்க. அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த கரையில் இருந்த சில மக்கள் பொம்மைகளை வைத்து சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தாங்க. இந்த மக்கள் சொன்னாங்களா, மூசாவே இந்த பொம்மைலாம் ரொம்ப அழகா இருக்கு, இதை எங்களுக்கு வாங்கிட்டாங்க, நாங்களும் இதை வணங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏகத்துவத்துக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு அந்த மக்கள் அக்கறைக்கு போனதுக்கு பின்னாலே சிலையை வணங்கணும் சொல்றாங்க. அப்ப அந்த மக்களின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, சில அதாவது கனிமத்து பொருள் அந்த காலத்துல யூஸ் பண்ணக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. அதையெல்லாம் எடுத்து ஒருவர் சாமி என்பவர் என்ன செய்தார், சிலை வடித்து அதை வளர்க்க சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூசினாமலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு. இவ்வாறு பலவிதமான சோதனைகள், மனு செல்வம் சொர்க்கத்திலேருந்து அனுப்பப்படுச்சு. இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, பருப்பு சாதனா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பருப்பு கறி கீரை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சொர்க்கத்திலேருந்து வந்த உணவு அவங்களுக்கு பிடிக்கல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சோதனை, எல்லாவற்றிற்கும் மேலாக காரோன் என்பவர் இருக்கிறாரே, அவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ளவராகத்தான் இருந்தார். ஜக்காத்து கேட்டார்கள் என்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு பொம்முடைய சேர்த்து பேசினார். இவர் இந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு விட்டார், அதுக்கு செட்டப் பண்ணார் இந்த பெண்ணு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதுக்கு மேலே பொறுக்க முடியல, அல்லாஹ் விடத்தை துவா கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொன்னார், மூசாவே மண்ணுக்கு ஆணையிட்டு, மண்ணை நோக்கி அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அந்த மண் அப்படியே பிடித்துக் கொள்கிறது, காரணம் அவனையும் அவனுடைய செல்வங்களையும் பிடித்துக் கொள்கிறது. இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள். இதில் எல்லாம் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டு அந்த மக்களை கட்டுக்கலையாமல் பாதுகாத்தார்கள் இல்லையா. இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரஹமுல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், அல்லாஹ் மூசா அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அவர்களுக்கு இந்த மக்களால் எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்பட்டன அதையெல்லாம் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறு மூசா மட்டுமல்ல, அலைஹி ஸலாத்து வஸலாம் எத்தனையோ நபிமார்கள் இவ்வாறு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஆக சமூக ரீதியாக செய்யப்படக்கூடிய சேவைகள் எதுவாக இருந்தாலும் அதிலே சில பிரச்சனைகள் இருக்கும், குறை காணப்படும். இந்த சூழ்நிலைகளிலே நாம் நேரானவர்களாக இருந்தால் இந்த விஷயத்திலே பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ் நற்கூலி வழங்குவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய அந்த சேவை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைகளிலும் நல்ல பொறுமையை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஅக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி.